ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாயங்காலம் நாங்கள் வாங்கியிருக்க மீன் தான் இந்த சோப்பு கலர் மீன். கேட்டால் இது நல்ல எக்ஸ்போர்ட் மீனா? வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த மீன் கொடுப்பாவெல்லாம் சதை நல்ல தண்டி தண்டியாக சூப்பராக அப்படி கட்டி கணக்காக இருக்கும் பார்த்துருங்க. நான் இவ்வளோ நாள் இந்த மீனை இந்த நவர மீனுக்கு சொந்தக்கார மீன் எல்லாராவையும் ஒரு குடும்பம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டே இருந்தேனே தவிர எனக்கு இது தான் ஒரிஜினல் நவர மீன் தெரியாது. கேட்டால் என்னை மீன் கடையில் அந்த அன்னை சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து உண்மையான நவர மீன் இதுதானே. இதுக்கு பேர் தான் நவர. ஏன்னா நவர நவரன் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்ததுக்கு பேர் ரோமியோ. எனக்கு என்னத்த சொல்லனே தெரியல. சரி பரவாயில்ல, இன்னைக்கே நமக்கு தெரிஞ்சுதே. ஆனால் இந்த மீன் வந்து சதை நல்லா தண்டியாக அப்படி கட்டி மாதிரி இருக்குமா? நல்லா இருக்கும், கறிக்கு நல்லா இருக்கும். ஆனால் அதோட பொறிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துருங்க. இப்பவுமே கழுவி வெட்டி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா காலையில் கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்குமா? அதனால தான் நாங்கள் சாயங்காலம் இப்போ மீன் வாங்குறது அஞ்சாறு நாளாக. கட்டியில் பார்த்தீங்களா சதை எப்படி இருக்குது? தெரிஞ்சு மீன் வெட்டதுக்கு ஈஸி தான். செதில் வந்து நான் கத்தி வச்சா முதல்ல சுரண்டன்னு நினச்சேன் பார்த்துருங்க. புறவு கையை வச்சு சும்மா சொரிஞ்சு விட்டாலே செதில் அப்படி அழகு பொண்ணு போல் அப்படி சூப்பராக வந்துடுது. கஷ்டமே கிடையாது மீனும். அதெல்லாம் படபடான்னு வெட்டியாச்சுன்னு கழுவி எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் பார்த்துருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு இதுக்கு பேர் இவ்வளோதான் தெரிலன்னா தெரிஞ்சிடுங்க. இதுதான் ஒரிஜினல் நவரையா, மற்றதெல்லாம் டூப்ளிகேட், சொந்தக்காரங்க தான்.